Nippon at Home, brought to you by Nippon Paint. Hi, come inside. This is my house. In our little garden. இங்கெல்லாம் பாருங்க, கொஞ்சம் காஞ்சி இருக்கு பாருங்க. எப்பவுமே லஷ் கிரீனாக இருக்கும். இப்போ சென்னையில் தண்ணி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? நம்மளுக்கு இல்லை, நம்ம கிணறு ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து அப்படி கொட்டக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக யோ மழை வருது, அப்படி ட்ரிசில் வருது, அப்பப்போ அதுவே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். அதனால் கொஞ்சம் காஞ்சி இருக்குது, இல்லைன்னா இட்ஸ் வெரி நைஸ். இது வந்து மல்லிக்கொடி, இது என் குழந்தைங்க பிறந்தப்போ திருவுண்டு வச்சது, அப்படி இவ்வளோ பெருசாகிட்டு அப்படி போச்சு. இது வந்து காஃபி டேபிள், இங்கே தான் உட்காந்து பேப்பர் படிக்கிற டேபிள். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்போட்டா மரம். இது வந்து சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க, நிறைய காய் காய்ச்சது. ஒரு வேளை சீசன் இல்லையோ தெரியல, இதோ கொஞ்சம் கொஞ்சமாக மொட்டு வருது பாருங்கள். தோட்டம் தூரத்தில் இருக்குது, இருந்தாலும் இருக்கிறதுலையே வந்து நான் கொஞ்சம் முடிஞ்சப்பெல்லாம் ஒரு காய் பழம் அப்படின்னு போடுறது. ஸோ அந்த மூலையில் கொஞ்சம் கிச்சன் கார்டன் மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த பாதாம் மரம் இருக்குது பாருங்கள், இதுக்கும் என் பொண்ணோட வயசு தான், ஒரு பர்த்டே அன்னைக்கு நட்டு வச்சது இந்த பாதாம் செடி. செடி வந்து இப்போ மரமாக இருக்குது. ஆமாம், கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்குது, என்னோடய ரெண்டாவது பொண்ணு வயசு. இது இஸ் த கார் பார்க்கிங். அங்கே பாருங்கள், அங்கே உள்ளே இருக்கிற கார்ஸ் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் வைஃப் செகண்ட் வைஃப்னு சொல்லலாம். அதுக்கு மழை வரக்கூடாது, வெயில் வரக்கூடாதுன்னு கிளாஸ் ரூம் கட்டி வச்சுருக்காரு. தட்ஸ் ஹிஸ் பேஷன். இந்த ரவுண்ட் பால் பார்த்தீங்களா, இது வந்து எங்கே வேணாலும் உருட்டலாம். இது மகாபலிபுரம் பட்டர் பால் மாதிரி, இது எங்கள் வீட்டோட பட்டர் பால். இது இந்த ஊஞ்சலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் இருக்குங்க. எங்கள் வீட்டுக்காரோட பாட்டி வீட்டில் இருந்த ஊஞ்சல் இது, அப்போ கொண்டு வந்து வச்சது இது. ஸோ அது மை பாபா, சாய் பாபா. தென் பூல், கடல் இருக்கிறதுனால பூல் தேவைப்படாது, இருந்தாலும் குழந்தைங்களாம் இருக்கும்போது இவங்க கடலுக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காங்க. போதுமான தண்ணி இருக்குது இதில். ஸோ நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அண்ட் குட் ஃபார் ஹெல்த். நான் ஜிம்முக்கெல்லாம் போகிறது கிடையாது, ஸ்விம்மிங்கும் பண்ணுறது கிடையாது, குழந்தைங்களுக்காக தான் இது. இருந்தாலும் தண்ணிங்கிறது வீட்டுக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுக்காக வி புட் ஸ்விம்மிங் பூல். இந்த தண்ணி எல்லாம் வந்து எங்கள் கிணத்துலேருந்து வர்ற தண்ணிங்க, வெரி ஸ்வீட் வாட்டர், வெரி நைஸ். எனக்கு வந்து இந்த நேச்சுரலாக இருக்கிற இந்த பாட்டிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டில் பண்ண ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும், எங்கே போனாலும் கலெக்ட் பண்ணி வந்துடுவேன். இவர் பிள்ளையார். ஸோ வெளியில் கிளம்பும்போது நிர்விக்னம் குருமே தேவோ பவா அப்படின்னு சொல்லி கிளம்புற மாதிரி இவரை பார்த்துட்டு அவரை கும்பிட்டுட்டு போகிறதுண்டு. நிறைய பசலை இருந்தது, இப்போது சமீபத்தில் இது அடித்தது, காற்று மாதிரி வந்தது. இந்த உப்பு காற்றுக்கு ஒரு சில டைமில் வந்து எல்லாம் கருகி போயிடும் காற்று வந்துச்சுன்னா. லெமன் இப்போ வச்சுருக்கேன், வரும்னு நினைக்கிறேன், நிறைய தடவை வைக்கிறேன், வர மாட்டேங்கிறது. நெல்லிக்காய் மரம் பாருங்க, அரை நெல்லிக்காய். இது வந்து டெய்லி ஒன்று எடுத்துட்டு சாப்பிடுவேன், பிகாஸ் வைட்டமின் சி, நம்ம விட்டமின்ஸ் எல்லாம் சாப்பிட தேவையில்லை, வீட்டிலே ஒரு 4 பழங்கள் வச்சுங்க. தென் இது வந்து கருவேப்பிள்ளை. கருவேப்பிள்ளை செடி ரொம்ப குழந்தை மாதிரி பார்த்துக்கிறது. இதுவும் காற்றுக்கு வந்து, இந்த உப்பு காற்றுக்கு வந்து கருகி கருகி போயிடும், இருந்தாலும் வரும். நான் வந்து ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறதுனால வரும், ஏன்னா செடி மரங்களுக்கு கூட நம்ம அன்பு காட்டணும், அப்போ தான் அது கரெக்டாக வரும். வாங்க. இது இவர் குட்டியாக அங்கேருந்து கொஞ்சோண்டு எடுத்து இங்கே வச்சேன், சேஃப்டி ஸ்டாண்ட் பை மாதிரி. ஸோ இது ஒன்று இப்படி வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து கொய்யா மரம். இது தோட்டத்தில் இருந்தது ஒரு கண்ணு வைக்கலாமேன்ட்டு வச்சுருக்கேன், வராதுன்னு சொன்னாங்க எல்லோரும், ஆனால் வந்துக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப நாளாக இருக்குது. என்னோட ரெண்டாவது பொண்ணு. ஹாய். ஸோ இது மல்லி, அண்ட் மல்லி ஒரு ஸ்ட்ரீட் டாக், அண்ட் வி ஃபவுண்ட் ஹர் ஆன் தி ஸ்ட்ரீட். அண்ட் ப்ரூஸ்லி, வேர் யூ ப்ரூஸ்லி? கம்யா. அவர் கொஞ்சம் கேமரா ஷை. யா கம்யா. ஆக்சுவலா கேமரா பிடிக்கும்,
Bruce Lee. I'm shy. Iniki. Iniki konjam vekkapadara. Oh no. Avarku kovam vandhuchu. Ena indha mava konjittu irukkaradnala. Periya ponnukkum ivangalukkum dogs ella romba pidikum. ஒரு ஃபேமிலி மாதிரி தான். ஃபேமிலி மாதிரி தான். ஆனால் அம்மா வீட்டுக்கு உள்ளே விட மாட்டாங்க. இல்லை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நிறைய பொருள் இல்லை கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் போட்டு உடைப்பாங்க அப்படின்னு. ப்ளஸ் எனக்கு என்னமோ வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப விட மாட்டேன். அது அதுக்குன்னு ஒரு கெனல் இருந்தது முதல்ல, அதை கொஞ்சம் எடுத்துட்டோம். பட் இங்கேயே இருப்பாங்க. ஒரு சில டைமில் மேலே கொண்டு போய் விளையாடிட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுருவாங்க வெளியே. ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக வீட்டுக்குள்ளே நான் விடுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா மெஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான். இப்போ இந்த மல்லி கூட கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது நுங்கம்பாக்கமில் சடன் பிரேக் போட்டாங்க. எங்கள் பெரிய என்னோடய பெரிய பொண்ணு டாக்டராக இருக்காங்க. பார்த்துட்டேன் கீழே வந்து அது இருந்தது போல். அதை எடுத்து அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்க எனக்கு அனுப்பிச்சாங்க. மம்மி பேபி ஆன் த ரோடுன்னு. சரி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து. எனக்கு முதல்ல வந்து ஒரு 7 to 8 டாக்ஸ் வீட்டில் இருந்தது. அதுக்கு 14 வயசு 15 வயசு ஆன உடனே அப்படி ஒன்று ஒன்றா இறந்து போச்சு. அது ரொம்ப என்னை பாதிச்சிச்சு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி குழந்த மாதிரி ஒரு 14 வருஷம் வளர்ந்ததுக்கப்புறம் போயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் எந்த நாய்க்குட்டியும் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இவர் இருக்காரே புரூஸ்லி, சின்ன குழந்தையாக இருக்கும்போது கேட்கிட்டே நின்றுட்டு இருந்தார். நான் கொண்டு போயிட்டு எங்கேயோ விட்டுட்டு வந்தேன். திருப்பி மறுநாள் கூட வழி தெரியாமல் போய்டும் நினச்சிட்டு சும்மா ஒரு இடத்துல போய் விட்டுட்டு வந்துட்டேன். யாருன்னு தெரியலன்னு. அதை திருப்பியும் எப்படி வழி கண்டுபிடிச்சது தெரியாது. திருப்பி கொண்டு வந்து அங்கேயே உட்காந்துருந்தது. சரி நம்ம வீட்டுக்கு வரணும்னு இருக்கு போல் இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு காலரை போட்டு சரி இதை ஒன்றும் வளர்த்துக்கலான்ட்டு வச்சா இப்போ இவர் இந்தமா வந்துட்டாங்க. இப்போ மல்லி நோ மோர். ஓகே ஒன்றுன்னா இப்படியே வந்துட்டுருக்கு வீட்டுக்குள்ள. இங்கே பாருங்கள் மேலே மாஷா அல்லான்னு போட்டிருக்கு. இந்த பக்கம் லக்ஷ்மி கணபதி சரஸ்வதி வச்சுருக்கேன். அந்த பக்கம் ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காரு. ஸோ எல்லோரும் கேட்பாங்க என்னங்க மூணு வச்சுருக்கீங்க நீங்கள், கிறிஸ்டியனா முஸ்லீமா ஹிந்துவா அப்படின்னு. எதுவுமே இல்லை, ஐம் எ ஹியூமன் அப்படின்னு சொல்லுவேன். எல்லா சாமியும் ஒன்று தானே, நாம் தான் பிரித்து பேரை வச்சுருக்கோம். தெர் இஸ் ஒன் சுப்ரீம் பவர். பழக்க வழக்கங்கள் தான். எங்கள் முன்னோர்கள் எல்லாம் இதுதான் கடவுள்னு சொல்லி கொடுத்ததுனா நாங்கள் இதை கும்பிடுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சு கும்பிட்டுருக்கோம். எல்லாமே ஒன் சூப்பர் நேச்சுரல் பவர் என்னை பொறுத்த வரைக்கும். வாங்க உள்ள போலாம். இதெல்லாமே கலெக்ஷன்ஸ். நான் எங்கே போனாலும் கலெக்ட் பண்ணுற ஒரு என்னோடய பூஜா ரூம். பூஜா ரூமுக்கு கிட்ட இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் எப்படி இருந்தேன்னு. திஸ் இஸ் மை டைனிங் ஏரியா. இதுதான் என்னோடய டைனிங் ஹால். பொதுவாக டைனிங் ஹால் தான் சாதாரணமாக நேரம் இல்லாதவங்களுக்கெல்லாம் சாப்பிட டைமில் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் வீட்டில் இருந்தாலும் ஒரு ஒருத்தர் ஒரு டைம் சில பேர் சாப்பிடுவாங்க பாருங்கள், அது வேண்டான்னு நான் நினைப்பேன். நாங்கள் 4 பேரும் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரேர் அது. அந்த 4 பேர் இந்த டேபிளில் உட்காந்து தான் செல்ஃபோன்ஸ் முக்கியமாக ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிட்ற ஒரு இடம் இருக்கு. இங்கே ஒரு விஷயம் இருக்குது. இது பாருங்கள், இது நாசர் சார் இல்லை, ஆக்டர் நாசர். அவர் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி. அவர் பையா பையான்னு கூப்பிடுவேன். அவர் ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபாரஸ்ட்டில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்து தான் அங்கே போயிட்டு இது ரொம்ப அவர் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கொண்டு வருவார். ஸோ இதை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு இது உங்கள் வீட்டில் வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க, இது ஒரு கலெக்ஷனாக இருக்கட்டும்னு கொடுத்தாரு. அப்புறம் இந்த டோர் பாருங்கள், இந்த டோர் வந்து எங்கள் வீட்டுக்காரோட பாட்டி அவங்க வாழ்ந்த வீட்டில் இருக்கிற டோரை வந்து நாங்கள் அது ஒரு ஞாபகமாக. இவர் வந்து இந்த டோர் வழியாக நிறைய தடவை அவங்க பாட்டி வீட்டுக்கு போனார் வந்தார் போல். ஸோ அந்த ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக இதை வந்து இந்த ரோஸ்வுட் டோர், இது அந்த காலத்து இது பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதை நான் ஒரு ஞாபகமாக இங்கே ஃபிட் பண்ணியிருக்கேன், ஒரு ஷோ பீஸாக ஃபிட் பண்ணியிருக்கேன். நான் நிறைய ஊர்காயெல்லாம் போடுவேன்.
அந்த ஊறுகாய் போடுற ஜாடி ரொம்ப பொக்கிஷமாக வச்சு. இதெல்லாம் இப்போ கிடைக்கிறதே இல்லை, இதெல்லாம் என்னோடய பாட்டி வீட்டில் இருந்த ஒரு சின்ன சின்னதாக தான் கிடைக்கிது. இந்த சைஸ் எல்லாம் ரொம்ப அருது கிடைக்காது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இடம் கிச்சன். நான் வீட்டில் இருந்தாலே வந்து நான் தான் சமைக்கணும். ஷூட்டிங் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு நான் சமைச்சிட்டு வச்சுட்டு தான் போவேன். காலையில் எழுந்திரிச்சிட்டு யார் வீட்டில் இருக்காங்களோ, வீட்டுக்காரர் டியூட்டி இல்லாமல் வீட்டில் இருந்தால், பசங்க காலேஜ் எல்லாம் இல்லாமல் வீட்டில் இருந்தால், நான் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். ஸோ நான் அதிக நேரம் எங்கே இருக்கீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு இடம், எத்தனை பேர் வீட்டில், எத்தனை சமையல்காரம்மா, எத்தனை பேர் வீட்டில் இருந்தாலும் சரி, நான் தான் பண்ணுவேன். அவங்க எல்லாம் கேட்பாங்க, ஏன் மேடம் எங்களை வீட்டில் வச்சு வேலைக்கு வச்சுருக்கீங்க, நீங்கள் எனக்கு சமைச்சு போடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அது வந்து எனக்கு கை சும்மா இருக்காது, நான் சமைக்கணும் அந்த மாதிரி. இது பார்க்கணும் முதல்ல நீங்கள். இது வந்து அந்த காலத்து ட்ரெயினில் போகும்போது எங்கள் பாட்டி தாத்தா எல்லாம் இதில் சாப்பாடும் இதில் தண்ணியும் கொண்டு போவாங்களாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட பாட்டி தாத்தா கிட்டேருந்து 150 வயசு மேலேயே இருக்கும் இதுக்கு. ஸோ இது ரெண்டும், இது பவுலு, அதுக்கான ஒரு இது. ஸோ வெரி ஏன்ஷியன்ட்டு தண்ணி இதுவும் அந்த இதுவும். அப்புறம் இங்கே பாருங்கள், எனக்கு பொதுவாக வாஷ் பேஷன் வந்து சாப்பிட்ற இடத்துல இருக்கும். சில பேருக்கு எனக்கு அது பிடிக்காது, ஆனால் வாஷ் பேஷன் ரொம்ப முக்கியம் கை கழுவுறதுக்கெல்லாம். நான் சிங்கில் வந்து, சமையல் ரூமில் இருக்கிற சிங்கில் வந்து நான் கை கழுவ விட மாட்டேன். ஏன்னா அங்கே பூஜை சாமான் தேய்க்கிற இடம், காயெல்லாம் கழுவுற இடம், அதனால் அங்கே நான் விட மாட்டேன். ஸோ ஒரு வாஷ் பேஷன் வெளியே தேவை. வெளியே வந்து எனக்கு வாஷ் பேஷனாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. அதனால் இதை நான் ரொம்ப அழகாக இருக்கேன்ட்டு வாங்கினேன். ஆனால் இதுக்கு வந்து வால் மவுண்ட் மாதிரி ஏதோ கொடுத்தாங்க, அது வாஷ் பேஷன் மாதிரி தெரியுது. இது வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ் வைக்கிற ஒரு ஸ்டூல். அந்த ஸ்டூலுக்கு ஒரு ஓட்டை வச்சு இதை கொண்டு வந்து அதுக்குள்ளே வச்சு அதோடய டியூபெல்லாம் உள்ளே விட்டு, இது வாஷ் பேஷன் மாதிரியே தெரியாது. சாப்பிட்டவங்க எல்லாம் எங்கெங்கே வாஷ் பேஷன் கேட்பாங்க, அது வாஷ் பேஷன், இதை பார்த்தா தவிர தெரியவே தெரியாது. ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் வாஷ் பேஷன். ஆமாம், இங்கே விண்ட்ஷைன். என் பசங்க ஃபோட்டோ எல்லாம் அப்படி இருக்கு, காற்று வந்தால் அப்படி, அவங்கள நான் மிஸ் பண்ணப்போ இந்த சத்தம்லாம் வந்துக்கிட்டு இருக்கேன். விண்ட்ஷைன் வா. இது வந்து நீங்கள் எங்கேயும் பார்த்துருந்துருக்க மாட்டீங்க, இது ரொம்ப ரேர் பீஸ். இது இதுக்கு ஒரு 200 வருஷம் இருக்கும். இதுக்கு அவ்வளோ சூப்பர் எனர்ஜிஸ், இதில் குட் எனர்ஜிஸ் இருக்குது. இது வந்து நிறைய குடும்பம் என்னோடய ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் கொடுத்தாங்க. இது வாழ்ந்த வீட்டில், நல்லா வாழ்ந்த வீட்டில் இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. 200 இயர்ஸ் இருக்கும் இதுக்கு. இது வெரி ஆன்டிக் பீஸ். இது எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டூல் இது. எனக்கு பொதுவாக வீட்டில் வந்து இந்த ஃபோட்டோலாம் பெருசு பெருசாக மாட்டுறது பிடிக்காது. பட் ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு இது என்னென்னா, ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படின்ற ஒரு படம் விஜய் சேதுபதி கூட நடிச்சிருந்தேன், அவங்க அம்மாவா. அது வந்து ஒரு லம்பாடி கேரக்டர். அது வந்து ஃப்ரேம் பண்ணி என்னோடய அசிஸ்டண்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்ச படம் இது. இது எடுத்து ஃபோட்டோ எடுத்தது வந்து என்னோடய என் கூட அசிஸ்டண்ட்டாக வந்த அஜயன்னு சொல்லிட்டு என்னோடய வாட்ச்மேனோட பையன், படிக்கிற பையன். அந்த பையன் ஸ்கூல் இல்லாத ஹாலிடேஸில் இருக்கும்போது ஷூட்டிங் கூட்டிட்டு போயிருந்தேன், நான் அசிஸ்டண்ட்டாக கூட்டிகிட்டு போயிருந்தேன். அந்த பையன் எடுத்த ஃபோட்டோ நம்புவீங்களா நீங்கள், எவ்வளோ ப்ரொஃபஷனல் எடுத்துருக்காரு பாருங்கள். அந்த ஞாபகத்துக்காகவே நான் வந்து ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்கேங்க. அப்புறம் இது வந்து குரான். சுனாமி வந்தப்போ இந்த குரான் வந்து வீட்டுக்கு வந்ததுங்க. எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, கடல்லேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடல்லேருந்து நிறைய ஐட்டம்ஸ் தள்ளப்பட்டு வந்திருக்கு வீட்டுக்குள்ளே சுனாமி டைமில். ஏன்னா இந்த வீட்டில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 17 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த அது குரானுன்னு கூட எனக்கு தெரியாது, ஏன்னா முன்ன பின்ன நான் பார்த்ததில்லை இந்த குரானை. ஸோ வீட்டில் வந்து அது ஏதோ ஒரு டைரின்னு சொல்லிட்டு நான் அதை தட்டிட்டு ஜன்னலில் போட்டுட்டு இங்கே அங்கே ஓடிட்டுருந்தோம் சுனாமி எனக்கு. ஒரு வாரம் கழித்து தான் சொன்னாங்க இது குரான் அப்படின்னு. எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அம்மா வந்து சொன்னாங்க இது குரான்மா அப்படின்ட்டு. அப்போ தான் இது வந்து அவ்வளோ பொக்கிஷமானது, யாருக்கும் கிடைக்காத ஒரு ஒரு கிஃப்ட் வந்து சுனாமி கேவ் மீ அ கிஃப்ட் ஆஃப் குரான் டு திஸ் ஹவுஸ். அதை வந்து பத்திரமாக நாங்கள் வீட்டுக்கு எதிர்க்கா வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் வீட்டுக்கு எதிரில் என்ட்ரன்ஸ்க்கு எதிர்க்கா வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால்
வீட்டுக்கு எதிர்க்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஏர் இண்டியாவில் கேப்டனாக இருந்ததுனால அவர் வந்து ஹஜ் ஃப்ளைட்ஸ் நிறைய பண்ணார். பண்ணும்போது ஃப்ரீ ஃப்ளைட்ஸ் ஹஜ்ஜுக்கு போகிறவங்களோட ஃப்ளைட்ஸ் பண்ணப்போ யாரோ வந்து இந்த இதெல்லாம் கொடுத்தாங்க, இந்த குரான் எல்லாம் கொடுத்தாங்க. இது எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் குட் எனர்ஜினால் அதை நான் வீட்டில் வச்சுருக்கேன். இது எங்கள் வீட்டுக்காரர் வந்து அந்த குரான் ஓதுற அந்த இதை வந்து அவர் வாங்கி வச்சுருக்காரு. குரான் கிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே, இதுவும் அந்த மேட்டும் வாங்கி அவர் வச்சுருக்காரு. இப்போவும் அவரோட ஃப்ளைட்டுக்கு போகும்போது இங்கே விளக்கு ஏற்றுட்டு இங்கே வந்து இதை தொட்டு கும்பிட்டுட்டு தான் வெளியில் போவார். நம்பிக்கை தான் தெய்வம். ஆமாம், இது இங்கே பாருங்கள், இதுவும் நாசர் சார் வந்து எனக்கு கொடுத்தாரு கிஃப்டாக. இந்த இந்த தாத்தா தாடி தாத்தா இது ஏதோ நான் வாங்கின பரிசுகள் கொஞ்சம். ஆனால் சுனாமி வந்தப்போ இன்னொரு கபோர்டு இருந்ததுங்க இந்த பக்கம் இருந்தது, அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 மொமெண்டோஸ் வந்து போயிடுச்சு, தண்ணியில் விழுந்து போயிடுச்சு. கொஞ்சம் காப்பாற்றப்பட்டு வாங்கி வச்சிருக்கிற கொஞ்சம் அவார்ட்ஸ். பொதுவாக இந்த வீட்டோட ஃபர்னிச்சர்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்தோனேஷியாவில் வந்து வந்த ஃபர்னிச்சர்ஸ். இந்தோனேஷியாவில் இந்த மாஸ்கெல்லாம் இருந்தது. ஸோ ஃபர்னிச்சர் கொடுத்த அவர் பீட்டர்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார், உங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்கும் மேடம், திஷ்டி படாமல் இருக்கும். நான் சொன்னேன், எங்கே அதில் நம்பிக்கை இல்லை, வெளியில் வேணா ஒரு திஷ்டி பொம்மை இருக்கிறது வச்சுங்க பத்தாது, வீடு முழுக்க வைங்கன்னு சொல்லிட்டு அவர் சஜஸ்ட் பண்ணது. ஸோ இந்த மாஸ்க் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, பில்லர் கூட தெரியாமல் இருக்குங்கிறதுக்காக அப்படி ஒரு இது பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து வேர்களில் பாருங்கள், நான் ஒரு விவசாயி அப்படின்ட்டு காட்டுறதுக்காக அந்த தோட்டத்தில் போட்டிருக்கிறத வந்து கொஞ்சம் அப்படி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இது. ஸோ இந்த படி ஷேப்பே வந்து வேறு மாதிரி இருக்கும், ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இல்லைன்னா ரவுண்டாக இருக்கும் இல்லையா. இது எங்கள் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் ஏதாவது ஐட்டம்ஸ் கொஞ்சம் பெரிய ஐட்டம்ஸாக இருந்தால் கொண்டு போகிறது கரெக்டாக இருக்குன்ட்டு அப்படி வச்சுருக்காரு. இந்த வீட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அகலமான படி, அப்படி கேலரி மாதிரி இருக்கும். அங்கே ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குது, அந்த ஸ்க்ரீன் அந்த ஒரு ஸ்க்ரீன் மேலே படம் ஓடும்போது நிறைய வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா இங்கே உட்காந்து அப்படி கேலரி மாதிரி உட்காந்து பார்ப்பாங்க. இது வந்து யார் வீட்லேயும் இருக்காது. இது என்னென்னா என்னோடய வெட்டிங் ஆல்பம். இப்போ தான் எல்லாம் லேப்டாப்பில் வச்சுக்கிறாங்க, அப்புறம் பென்ட்ரைவில் வச்சுக்கிறாங்க, அப்போ இல்லை இல்லைங்களா. ஸோ இது ஆல்பம் வந்து யாருமே நம்ம ஆல்பம்ஸ் எல்லாம் உட்காந்து பார்க்க மாட்டோம். ஒன்று அந்த ஆல்பம் எல்லாம் அப்படி பிச்சு அப்படியே ஒரு மாதிரி ஒன்று ஒன்று ஃபோட்டோ ஃபோட்டோ ஒட்டி ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிட்டு இருந்தது. சரி என்னப்பா பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இது ஆக்சுவலி இந்த இவ்வளோ பெரிய ஃப்ரேம் வந்து என்னோடய கல்யாண புடவை ரொம்ப இத்து போன மாதிரி ஆச்சு. அந்த கல்யாண புடவை வந்து நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தேன், அது ரொம்ப டேமேஜ் ஆனதுனால எடுத்துட்டேன். இந்த ஃப்ரேம் சும்மா கடந்தது வீட்டில். அப்போது இந்த ஆல்பமில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஒரு 1000 ஃபோட்டோஸ் வரையும் இருக்குது. இருந்தாலும் ரிப்பீட்டடாக இல்லாத ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி இப்படி ஒட்டிட்டு ஃப்ரேம் பண்ணேன். இது ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய பேருக்கு. இது காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது மங்களகரமான ஒரு கல்யாண ஃபோட்டோஸை பார்க்கும்போது நமக்கே ஒரு குட் எனர்ஜி கொடுக்கும். ப்ளஸ் இப்படி நம்ம போடலன்னு அந்த ஃபோட்டோஸ் நம்ம பார்க்கவே மாட்டோம், அதை எங்கேயோ ஒரு பரண்டை மேலே போட்டு வைப்பாங்க. அதனால் இது இட் கிவ்ஸ் குட் மெமரிஸ் அண்ட் இது என்னோடய கல்யாண ஆல்பம் இப்படி வச்சுருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நல்ல ஐடியா, நாங்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குட் குட் ஃபார் தென் அந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மை ஃபேவரட் ஸ்பாட். இது அப்படி ஒரு டைமில் அங்கே உட்காந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அப்படியே ஊற்றி ஊற்றி பார்ப்பேன். ஸோ ஐ வாண்ட் மிஸ் தட். இது என்னோடய கல்யாண ரிசப்ஷனோட கார்டு, அது நடுவில் வச்சுட்டு இது வந்து அப்படியே ஃப்ரேம் பண்ணாச்சு. எஸ். ஸோ இவங்க வந்து என்னோட பெரிய பொண்ணு, பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து மாதிரி. அண்ட் தென் இது வந்து இந்தோனேஷியான்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த சைஸ் பேம்பு பாருங்கள், மூங்கில் அதில் பண்ணின சோஃபா, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்படியே பெட் மாதிரி இருக்கும், உட்காரும் உட்காந்துக்கலாம். அப்புறம் திஸ் இஸ் ஒன் ரிலாக்ஸிங் சேர்,
அப்படி தூங்க போயிடலாம். என்னோட சிட்டிங் ஏரியா இதெல்லாமே கூட பேம்பு செட். அப்படி அந்த ஜன்னலில் இருக்கிறதெல்லாம் அப்படி கொஞ்சம் சின்ன ஒரு ஒரு ஊருக்கு போகும்போது ஏதாவது வீட்டுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் வந்து கலெக்ஷன்ஸ் பண்ணி வைப்பேன். ஸோ அப்படி வாங்கின பொருள் தான் அப்படி கொலு மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப நாங்கள் டைம் நாங்கள் ஃபேமிலியாக இருக்கும்போது ரொம்ப டைம் கழிக்கிறது இந்த வரண்டாவில் தான். இந்த காற்று காற்றோட்டமாக இந்த கரண்ட் போச்சு, கரண்ட்டே தேவையில்லை எங்கள் வீட்டில், காற்று அப்படி வரும். அப்புறம் இதை பற்றி நான் சொல்லணுங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரோட காரோட எம்பி காரோட வீல்ஸ். இந்த வீல்ஸை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அது மேலே இந்த கார்ட்போர்டை வாங்கி அது அப்படியே சீட்டிங் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ரஃப்பாக மழை வந்தால் கூட ஒன்றும் ஆகாது, அப்படியே உட்காந்து உட்காந்து பேப்பர் படிக்கிறது எல்லாம் இங்கே தான் ஒரு டைம் தான். திஸ் இஸ் சன் கார்ட். இதெல்லாம் பீச்சுக்கு போனப்பெல்லாம் என் பசங்க ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. இந்த ஷெல்ஸ் எல்லாம் சின்னப்போ கலெக்ட் பண்ணி வச்சது அது அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் போனப்போ ஒரு மூங்கில் இதை தூக்கி வீசி இருந்தது, அதை வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்தேன். இது ஒரு பாம்பு மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில், என்ன மேடம் குப்பையெல்லாம் போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு. இது நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது பாருங்கள் வச்சப்போ. அந்த மாதிரி புத்தா வச்சுருக்கேன். தென் இங்கே என்னோடய பிள்ளையார் இருக்கார், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பிள்ளையார் வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிள்ளையார், ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் கூட நான் அங்கங்கே எக்ஸிபிஷன்ஸில் போனப்போ வாங்கினேன் கலெக்ஷன்ஸ். அப்புறம் இது வந்து ஓப்பன் வரண்டாவாக இருக்கிறதால மழை டைமில் சாரில் அடித்தா சோஃபா செட்டு அது வந்து ஏதாவது போட்டால் நனைஞ்சிடும், அப்பப்போ எடுத்து உள்ளே போடணும் வெளியில் போடணும். அதனால் கல்லில் வச்சுருக்கோம், மழை கீழே எதா ஆனாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பரண்டை எங்கே வேணாலும் வளரும். இதோட அருமை நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பரண்டை வந்து அவ்வளோ நல்லது, முட்டி வலிக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நான் வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த பரண்டை துவையல் பண்ணிவிடுவேன், தோசைக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். அது இங்கே கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ அது எங்கெங்கே வருமோ அது எங்கே வேணாலும் வரும். ஸோ ஏதாவது தொட்டி காலி ஆச்சுன்னா அதில் அந்த பரண்டை தான் நான் குத்தி குத்தி வைப்பேன். திஸ் இஸ் ஜென்ரல் மணி பிளான்ட். ஸோ அது எங்கே போட்டாலும் வரும். ஸோ இந்த கற்பூர வெள்ளையில் அந்த அந்த காற்று இந்த பக்கம் வரும்போது நமக்கு அவ்வளோ நல்லா சாயந்தரத்தில் வந்து அவ்வளோ நல்லா ஸ்மெல் வரும். இது அண்ட் துளசி இருக்கு, இங்கேயும் துளசி மடம் வச்சுருக்கேன். வாங்க, இந்த நெட்டு முக்கியமாக எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா புறா காக்கா எல்லாம் உள்ளே வந்துட்டு உள்ளெல்லாம் ரொம்ப மெஸ் பண்ணுது, அதனால் அந்த புறா போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப க்யூட்டானது, ஒரு இப்போ தான் லேட்டஸ்ட்டாக நான் வாங்கி இது ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு மீன் கூடைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், மீன் கூடையோட இது. ஸோ கொஞ்சம் மல்லி போட்டிருக்கேன் அந்த மாதிரி. இது பாருங்கள் இந்த வாத்து பாருங்கள், இந்த வாத்து எல்லாமே இந்தோனேஷியாவிலேருந்து வந்த வாத்து தான். அண்ட் தென் இந்த ஊஞ்சல், இந்த ஊஞ்சலில் படுத்தால் அவ்வளோ நல்ல தூக்கம் வரும். ரொம்ப டயர்டாக இருக்கும்போது இந்த ஊஞ்சலில் அப்படி படுத்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறேன். தென் அங்கே போயிடலாம் வாங்க. இந்த இது பாருங்கள், அந்த காலத்து இந்த மாவு மிஷின் இல்லாத டைமில் மாவு அந்த இது பல்லு போட்டு பண்ணுவாங்க பாருங்கள், அது பாட்டி வீட்டில் இருந்தது. அதை கொண்டு வந்து அப்படி சிவலிங்கம் மாதிரி வச்சு அதை அப்படி வச்சுருக்கிறேன். எல்லா பொருளும் வந்து நம்ம ஆர்டிஸ்டிக்காக வச்சாக்கா அதாவது அழகாக தெரியும். அந்த மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது பாத் டப்பு, பழைய பாத் டப். இது இந்த பாத் டப் வந்து சும்மா இது பண்ணாமல் இதில் புதினா போட்டிருக்கேன், பசலைக்கீரை போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு அழகு தருது. அந்த மாதிரி ஸ்பினச், ஸோ மூங்கில், அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது பிளான்ட்ஸ், நிறைய பிளான்ட்ஸ், பூச்செடி செடினால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால தான் பிளான்ட்ஸ் மேலே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அது வந்து நம்ம மைண்டுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜி தரும், மைண்டு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அதனால் செடி கொடி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்.
ஸோ எந்தெந்த இடத்துல காலியாக இருக்கோ அந்தந்த இடத்துல வந்து நான் செடி பூச்செடி அந்த பூத்தொட்டிங்களெல்லாம் வச்சுட்டு நான் டைம் பாஸ் பண்ணுவேன். என்னோடய டைம் பாஸே இதுதான் வீட்டில். எஸ்